தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு டிஎன்பிசி குரூப் ஃபோர் விஓ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான பாடக்குறிப்புகளை பெறுவதற்காக பிபி நெட் கப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தமிழ்நாடு அரசின் சமச்சீர் பாடம் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் 7-2. நாம் இந்த 7-2 பார்க்கற்போம் பாடப்பகுதிகள் திருவாரூர் நான்மணி மாலை, மெய்ப்பொருள் கல்வி, தூங்கா நகர். நாம் இப்பொழுது பார்க்கற்போம் பாடப்பகுதி திருவாரூர் நான்மணி மாலை. இதனுடைய ஆசிரியர் குமரகுருபர். இவர் சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாம சுந்தரி அம்மையாருக்கும் திருவைகுண்டம் என்ற ஊரில் பிறந்தவர். இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்ற நூல்கள் நீதி நெறி விளக்கம், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம். நூற்குறிப்பு: திருவாரூர் கூட்டல் 4 கூட்டல் மணி மாலை, திருவாரூர் நான்மணி மாலை. இது திருவாரூர் எழுந்தறியுள்ள தியாகராஜர் மீது பாடப்பெற்ற நான்மணி மாலை என பொருள்படும். நான்மணி மாலை என்பது தமிழில் வழங்கும் 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் எனும் நால் வகையான மணிகளால் ஆன மாலையை போன்று நால் வகையான பாடல்கள், அதாவது நால் வகை பாடல்கள் என்பது இங்கு வெண்பா, கட்டளை கலித்துறை, ஆசிரியர் விருத்தம், ஆசிரியப்பா என 40 செயல்களை கொண்டுள்ளது. நூல் பயன்: இந்நூலை கற்பதனால் திருவாரூர் தியாகராஜ பெருமானை பற்றி பெருமைகளை அறிந்து இன்புறலாம். அவர் இயற்றிய ஒரு பாடல் நமக்கு கொடுப்பில்லை: இறைவன் மண் சுமந்ததற்கு இரங்கல். என்பணிந்த தென்னகமலை ஈசனார் பூங்கோயில், முன்பணிந்த தெய்வ முனிவார்கள், அன்பு எண்ணாம் புன் சுமந்தோம், நந்தி புடை தென்னார் புண்ணியனார் மண் சுமந்தார் என்றுருகுவார். அதாவது இதில் உள்ள சொற்பொருள்கள் என்னவென்றால், என் பணிந்த, அதாவது என்பு கூட்டல் அணிந்த என்ற பொருள், எலும்பை மாலையாக அணிந்த என்பது பொருள், தென்னகமலை தெற்கில் உள்ள திருவாரூர் என்று பொருள். தென்னகமலை என்பது தெற்கில் உள்ள திருவாரூர், பூங்கோயில் என்பது திருவாரூர் கோயிலின் பெயர், புண்ணியனார் என்பது இறைவர், மண் சுமந்தார் என்பது வந்தி என்னும் கிழவிக்காக இறைவன் மண் சுமந்தார், உருகுவார் என்றால் வருந்துவார். இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், எலும்பை மாலையாக அணிந்தவரும் திருவாரூர் எழுந்தறி உள்ளவருமான சிவபெருமானை தெய்வத்தன்மையுள்ள முனிவர்கள் வணங்கிய போது நந்தியால் அடிபட்டதற்கு அவர்கள் வருந்தவில்லை. வந்தி என்னும் பெயருடைய கிழவிக்காக மண் சுமந்து பாண்டியனிடம் இறைவன் அடிபட்டார் என்பதை நினைத்து அவர்கள் மனம் வருந்தினார்கள். அவர்கள் அன்பு மிகவும் உயர்ந்தது. நாம் இப்பொழுது பார்க்கும் பாடம் மெய்ப்பொருள் கல்வி. இதை எழுதியவர் வாணிதாசன். இவருடைய இயற்பெயர் எத்திராசரு என்கிற அரங்கசாமி. இவர் பிறந்த ஊர் என்றால் புதுவை அடுத்த வில்லியனூர். பெற்றோர் வந்து அரங்க திருக்காமு துளசியம்மாள். இவருடைய சிறப்பு சிறப்பு என்னவென்றால், கவிஞரேறு பாவலர்மணி என்னும் பட்டங்கள் பெற்றுள்ளார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என இவரை தமிழ் உலகம் புகழ்கிறது. உருஷியம், ஆங்கிலம் முதலிய மொழிகளில் இவர்தம் பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவருடைய காலம் 22/7/1915 முதல் 7/8/1974 வரை. நூற்குறிப்பு: கவிஞர் வாணிதாசன் தமிழ் உலகிற்கு புனைந்து அளித்துள்ள குழந்தை இலக்கியம் எனும் பாடல் தொகுப்பிலிருந்து மெய்ப்பொருள் கல்வி என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள பாடல் நமக்கு பாடப்பகுதியாக அமைக்கப்பட்டுள்ளது. நம் கொடுக்குள்ள பாடல் என்னவென்றால், தலை சீவி பள்ளிக்கே ஓடு நல்ல தங்க பதுமையாம் தோழர்களோடு, விலையில்லா மெய்ப்பொருள் கல்வி அதை விரும்பி படித்தால் அறிவுண்டாம் செல்வி, அழுக்கில்லா ஆடையே மேன்மை அதை அணிவதல்லவோ உடற்குண்டாம் தூய்மை, ஒழுங்கோடு நூல்களை தூக்கி நில்லாது ஓடடி ஓடடி பள்ளியை நோக்கி, சின்னஞ்சிறு குயில் போல இசை சிந்தி சிந்தி செவ்விதழ் காட்டு, பொன்னொத்த தோழர்களோடு பள்ளி போகும் வழியில் ஒற்றுமை காட்டு, கற்பிப்போர் கண் கொடுப்பாரே அந்த கணக்காயர் உரையினிலே செவிசேர நற்பெயர் எடுத்திட வேண்டும், நாளும் நன்றாக படித்து நீ முன்னேற வேண்டும் என்பதே அந்த பாடல். இதனுடைய பொருள் என்னவென்றால், மகளே குளித்து தலைசீவி நல்ல துணிகளை அணிந்து பாட நூல்களை ஏந்தி அழகு மிகு தோழிகளோடு பள்ளிக்கு விரைந்து செல்வாயாக, பள்ளி செல்லும் பொழுது உன் நண்பர்களோடு ஒற்றுமையாக சிரித்து பழகி மகிழ்வாயாக, உன் வாழ்க்கைக்கு கல்வி தரும் ஆசிரியர் தம் சொற்கேட்டு நடப்பாயாக, உற்ற துணையாகவும் உறுதுணையாகவும் விளங்குவதே கல்வி, அதுவும் என்று உன்னோடு நினைத்திருக்கும் அத்தகு கல்வியை கற்று வாழ்வில் முன்னேறி புகழ்வாயாக. இதுள்ள சொற்பொருள் என்னவென்றால், பதுமை என்றால் உருவம், மெய்ப்பொருள் என்றால் நிலையான பொருள், கணக்காயர் என்றால் ஆசிரியர். நாம் இப்பொழுது பார்க்கிறோம் பாடம் தூங்கா நகர். தூங்கா நகர், திருவிழா நகர், கோவில் நகர், பழம்பெரும் தமிழரின் நாகரிக தொட்டில், தென்னிந்தியாவின் ஏதன்ஸ், கூடல் நகர், ஆலவாய் என எத்தனை சிறப்புக்கும் உரிய நகரம் மதுரை என்னும் மாநகரம். அதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். மதுரை என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். தமிழும் மதுரையும் இனிமையின் இயல்பால் அமைந்தவை.
மதுரை பற்றி புலவர்கள் கூறும்போதெல்லாம் தமிழோடு சேர்த்தே கூறினர். அதாவது புறநானூற்றில் தமிழ்கெழு கூடல் என்ற வரி இடம்பெற்றுள்ளது. அதேமாதிரி நல்லூர் நத்தத்தனார் என்னும் புலவர் தாம் பாடிய சிறுபானாற்று படையில் தமிழ்நிலை பெற்ற தாங்குமறி மரபின் மகிழ்ந்தனை மறுக்கின் மதுரை என்று குறித்தார். இளங்கோடிகள் தமது நெஞ்செயிலும் சிலப்பதிகாரத்தில் ஓங்குசீர் மதுரை, மதுரை மூதூர் மாநகர், தென்தமிழ் நாட்டின் தீதிதேர் மதுரை, மாண்புடை மரபின் மதுரை, வானவர் உறையும் மதுரை, பதியெழுவரியாய் பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் என பற்பல அடைமொழிகளால் மதுரைக்கு புகழ்மாலை சூட்டி மகிழ்ந்தார். மதுரைக்கு கூடல் எனவும் ஆலவாய் எனவும் வேறு பெயர்கள் உள்ளன. நான்மடக் கூடல் என்னும் பெயரை கடல் கூடல் என மருவியுள்ளது. திருவாலவாய், திருநள்ளாறு, திருமுடங்கை, திருநடுவூர் ஆகிய நான்கு திருக்கோவில்கள் சேர்ந்தமையால் நான்மடக் கூடல் என பெயர் பெற்றது என்று கூறுகின்றனர். கன்னிக்கோவில், கரியம்மாள் கோவில், காளிக்கோவில், ஆலவாய் கோவில் ஆகிய நான்கு திருக்கோவில்களும் மதுரைக்கு காவலாக அமைந்தமையால் நான்மாடக் கூடல் என்னும் பெயர் வந்தது என்றும் கூறுவர். வருணன் மதுரையை அழிக்க ஏழு மேகங்களை அனுப்பினான். அதை பற்றி இறைவனிடம் பாண்டியன் முறையிட இறைவன் நான்கு மேகங்களை மதுரை காக்க அனுப்பினார். அந்நான்கும் நான்மாடங்களாக கூடி மதுரையை காத்தமையால் நான்மாடக் கூடல் என்னும் பெயர் ஏற்பட்டதாக பரஞ்சோதியார் கூறியுள்ளார். எந்நாட்டவரும் எவ்வூரினரும் வந்து கூடும் வளமான நகர் என்பதால் கூடல் என பெயர் பெற்றதாக கூறுவர். சங்கம் வைத்து செந்தமிழ் வளர்க்க புலவர் எல்லோரும் கூடியதால் கூடல் என்னும் பெயர் ஏற்பட்டதாக அறிஞர் கூறுகின்றனர். மதுரையை விரிவுபடுத்த எண்ணி இறைவனிடம் அதன் எல்லையை வரையறுத்து தருமாறு வேண்டினான் பாண்டியன். இறைவன் தன் கையணையாகிய பாம்பினிடம் எல்லையை வரையறுக்க ஆணையிட்டார். பாம்பு வாளை நீட்டி வளமாக தன் உடலை வளைத்து அவ்வாளை தனது வாயில் சேர்த்து மதுரையின் எல்லையை வகுத்து காட்டியது. அன்று முதல் மதுரைக்கு ஆலவாய் எனும் பெயர் அமைந்ததாக திருவிளையாடற் புராணம் கூறுகிறது. ஆலவாய் என்பது ஆழத்தை அதாவது விஷத்தை உடைய பாம்பினை குறிக்கும். மதுரையில் எழுந்தறியுள்ள ஈசன் ஆலமர நிழலில் வீற்றிருந்ததால் ஆலவாய் என்னும் பெயர் ஏற்பட்டதாக கூறுவர். மருத மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருந்தமையால் மருதை என வழங்கிய இடம் காலப்போக்கில் மதுரை என்றாகியதாம். கல்வெட்டில் மதிரை என்ற பெயர் காணப்படுகிறது. மதுரை நகரின் நடுவில் அண்ணல் கோவிலும் அதனை சுற்றி முறையாக ஒழுங்குற அமைந்த தெருக்களும் காண்பதற்கு தாமரை பொகுட்டையும் அடுக்கடுக்கான இதழ்களையும் போன்று காட்சியளித்தன. இது அன்றைய தமிழர் நகரமைப்பு கலையின் நுணுக்கத்தை உலகிற்கு பறைச்சாற்றும் அடையாளமாக திகழ்கின்றன. மதுரையில் அமைந்துள்ள வீதிகளின் பெயர்கள்: அறுவை வீதி, ஆடைகள் விற்கும் கடை வீதி, கூல வீதி, தானிய கடை வீதி, பொன் வீதி, பொற்கடை வீதி, மன்னவர் வீதி, மன்னவர் வாழும் வீதி, மறையவர் வீதி, அந்தனர் வீதி. மதுரையின் மாண்பு: சிவபெருமான் சுந்தர பாண்டியனாகவும் செவ்வல் உக்கிர பாண்டியனாகவும் உமையம்மை மலையத்துவாசனுக்கு மகளாக தோன்றி தடாகதை பிராட்டியாகவும் மதுரையை ஆண்டனர். அரிமர்த பாண்டியனுக்கு அமைச்சராக மாணிக்க வாசகர் திகழ்ந்தார். திருஞான சம்பந்தர் கூன் பாண்டியன் காலத்தில் மதுரையில் மங்கையர்கரசி குலச்சிறையார் உதவியுடன் சைவத்தை காத்தனர். திருமலை நாயக்கர் மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டார். கோடை விடுதியான தமுக்கமும் குளிர் பூந்தடமாகிய பெரிய தெப்பக்குளமும் கலைநயத்தில் தாஜ்மஹாலை ஒத்த திருமலை நாயக்கர் மகாலையும் அமைத்து மதுரையை அழகுபடுத்தினர். மதுரையை விழா நிறைந்த நாகராக மாற்றினர். நிகழ்வுகள்: பரஞ்சோதியாரின் திருவிளையாடற் புராணம் தருமிக்கு இறைவன் தண்டமிழ் பாடல் தந்தமை பற்றி கூறுகிறது. மதுரையைச் சுற்றியுள்ள மலைகளில் வாழ்ந்த சமண முனிவர்களால் நாலடியார் இயற்றப்பட்டது. குமரகுருவருக்கு மீனாட்சி அம்மையே சிறுமியாக வந்து முத்துமணி மாலையை பரிசளித்தார். வள்ளல் பாண்டித்துரை தேவர் மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கம் நிறுவி தமிழ் வளர்த்தனர். சிலப்பதிகார காப்பிய தலைவன் கோவலன் கொல்லப்பட்ட இடம் கோவலன் பொட்டல் என்னும் பெயருடன் இன்றும் அப்பகுதி மக்களிடம் வழங்கப்படுகிறது. கையில் சிலம்புடன் உட்கார்ந்திருக்கும் உருவச்சிலை அமைந்த கோவில் செல்லத்தம்மன் கோவிலாக இன்றும் மக்களால் வழிபடப்படுகிறது. மீனாட்சி அம்மன் கோவிலின் நான்கு கோபுரங்களுள் பழமையானது கிழக்கு கோபுரம், உயரமானது தெற்கு கோபுரம். இது
160.9 அடி உயரமும் 1511 சுதை உருவங்களும் உடையது. அது மீனாட்சியம்மன் கோயிலில் பழமையான கோபுரம் கிழக்கு கோபுரம், உயரமானது தெற்கு கோபுரம். இந்த தெற்கு கோபுரம் 160.9 அடி உயரமும் 1511 சுதை உருவங்களும் உடையது. மரம் பயன்படுத்தாமல் கட்டப்பட்டது நாயக்க மகா. இதன் ஒவ்வொரு தூணும் 82 அடி உயரமும் 19 அடி சுற்றளவும் கொண்டது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க.